அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ மிட்டா பாயாசம். அதாவது நம்ம அரிசி பாயாசம், அப்புறமா சக்கரை பாயாசம், எத்தனை வகையான பாயாசம் கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த மிட்டா பாயாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மிட்டா பாயாசம் எஸ்பெஷலாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பாயாசம் கொடுப்பாங்க. நம்மளுக்கே டவுட்டாக இருக்கும், இது பாயாசமா என்னது அப்படின்னு. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த பாயாச எளிமையான முறையில் நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் எடுத்திருக்கேன் இதில், அப்புறமா பால் கோவா, இது இனிப்பு சேர்க்காத பால் கோவா, ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா இது சீரக சம்பா அரிசி, இந்த அரிசி ஒரு 70 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சீனி, இது ஒரு கப்புங்கிற அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசியை திருச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. மிக்சி ஜாரில் ஒரு 10-15 செகண்ட் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு திருச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான், இதை கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த அரிசி தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊறினா போதும். அப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கிற கெட்டி பால், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க், இது வந்து இந்த மில்க் 1/2 லிட்டர் பாலை நம்ம வந்து ஒரு 1/4 லிட்டர் பதம் வர வரவே நம்ம நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். நீங்கள் பாலை எந்த அளவுக்கு காய்ச்சிறீங்களோ அந்த அளவுக்கு பாயாசம் ரொம்பவே ருசியாக இருக்கும். அதனால் பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணிங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது அப்படியே பாதியாக குறையும், அந்த அளவுக்கு நீங்கள் பாலை காய்ச்சிக்கணும். இப்போ பால் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பால் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியெல்லாம் நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடிபிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி இல்லாட்டினா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது 20 நிமிஷம் ஆச்சு, இந்த அரிசி நல்ல தண்ணியில் ஊறியாச்சு. இந்த அரிசி வேகணும் இந்த பாலோடு சேர்ந்து. ஸோ அதனால் அப்பப்போ 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஃபுல் தீயில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, மீடியம் ஃப்ளேம் தீயில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போ அரிசி ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கு, பாலும் நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கு நம்ம கலரிங்க்கு நம்ம வந்து சாஃப்ரான் சேர்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ரானை ஒரு கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த ரியல் நேச்சுரல் கலர் கிடைக்கும். அதனால் நம்ம எந்த விதமான கலர் பொடியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அடிக்கடி இந்த பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அந்த அரிசி கீழே நல்லா படிஞ்சு அடிபிடிச்சிடும். ஸோ அதுக்காக பாலை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், பாயசம் கூட இப்போ நம்மளுக்கு இருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாஃப்ரான் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரிச் கலர் சாஃப்ரான் கலர் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலரிங் பவுடர் கூட ஆட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப பெஸ்ட்டு இந்த சாஃப்ரான் தான். ஏன்னா அந்த சாஃப்ரான்லேருந்து ஒரு சுமல் வரும், இந்த பாயசத்துக்கு சுவையை ரொம்பவே அதிகரித்து கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த மிட்டா பாயசத்துக்கு தேவையான கலரிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அரிசி கூட 1/4 பதத்துக்கு வெந்தாச்சு. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம சீனி ஆட் பண்ண போகிறோம். இது நான் சொன்ன அளவுபடி 1/4 கிலோ சீனி இருக்கும். அந்த சீனி ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் பாயசத்தை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமா நம்ம பால்கோவா ஆட் பண்ண போகிறோம். அந்த பால்கோவாவில் 100 கிராமில் நம்ம 70 கிராம் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியில் மிக்ஸ் பண்ண பால்கோவா. இந்த பால்கோவாவில் இனிப்பு கிடையாது, இது பேக்கரியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் பேக்கரியில் இனிப்பு இல்லாத பால்கோவான்னு கேட்டிங்கன்னா அவங்க இதை கொடுப்பாங்க உங்களுக்கு.
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இந்த மிட்டா பாயாசம் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக கிடைக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிரியாணி அப்புறமா ஏதாவது நான்வெஜ் மீல் எடுத்தீங்கன்னா கடைசியில் இந்த மிட்டா பாயாசம் அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த பாயாசம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாயாசம் நம்மளுக்கு ஓரளவுக்கு இறுக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கட்டி பதம் வந்துடுச்சு பாயசத்தில். கலரும் கூட ரொம்ப அருமையான கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3-4 ஏலக்காவை நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் சேர்க்கறதுனால ரொம்பவே மணம் கிடைக்கும் உங்கள் பாயசத்துக்கு. உங்கள்கிட்ட திரிச்ச ஏலக்காய் இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. நான் இதில் ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். இந்த ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு 5 நிமிஷம் லைட் தீயில் பாயசத்தில் நல்லா கிளறி விட்டீங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையான மிட்டா பாயசம் உங்களுக்கு கிடைச்சிரும். கடைசியில் கார்னிஷிங்க்கு நான் அல்மோண்டை பொடிப்பொடியாக வெட்டி அதுக்கு மேலே தூவி விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட அல்மோண்ட் இல்லை அப்படின்னா பாதாம் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். பாயசத்துக்கு தேவையான தாளிப்புக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து அதை இந்த மிட்டா பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இது 10-15 முந்திரி பருப்பு இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதை கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் காஞ்ச முந்திரி பழம் இருக்கும் அதையும் கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உலர் திராட்சைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த உலர் திராட்சையை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வளர அளவுக்கு அதையும் நல்ல டோஸ்ட் பண்ணி இந்த பாயசத்தோட லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே சுவையான உங்களுக்கு மிட்டா பாயசம் கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.